சென்னை கோயம்பேடு சந்தையில் ஒரு கிலோ தக்காளியின் விலை 100 ரூபாயை தொட்டுள்ளது. சென்னை கோயம்பேடு சந்தையில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து தக்காளி விலை உயர்ந்து வருகிறது. ஞாயிற்றுக்கிழமை 70 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட ஒரு கிலோ தக்காளியின் விலை 100 ரூபாயாக உயர்ந்துள்ளது. கோயம்பேட்டிலிருந்து நெசப்பாக்கம், அம்பத்தூர் உள்ளிட்ட புறநகர்களுக்கு கொண்டு செல்லப்படும் தக்காளி விலை 100 ரூபாயை தாண்டியுள்ளது. கோயம்பேட்டில் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு எதிர்பார்த்து வந்திருக்கோம். இங்கேயும் அதிகமான விலை தான் விற்கும். மிடில் கிளாஸ்க்கு எங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஒரு கிலோ 100 ரூபாய் வைக்கிறப்ப அது கஷ்டம்தான். எல்லாத்துக்குமே தக்காளி யூஸ் பண்ணி தான் ஆகணும். கோயம்பேடு சந்தையில் நாள் ஒன்றுக்கு 1200 டன் தக்காளிகள் தேவைப்படும் நிலையில் 700 டன் மட்டும் இறக்குமதி செய்யப்படுவதால் இந்த விலையேற்றம் என வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். இதேபோல் நெல்லை மாவட்டத்தில் நாள் ஒன்றுக்கு 35 டன் தக்காளிகள் தேவைப்படும் நிலையில் 15 டன் தக்காளிகள் மட்டுமே இறக்குமதி செய்யப்படுகின்றன. இதனால் பாளையங்கோட்டை சந்தையில் ஒரு கிலோ தக்காளி விலை ஒரே நாளில் 40 ரூபாய் உயர்ந்து 100 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கர்நாடக மாநிலம் மதனப்படியிலிருந்து நெல்லை உள்ளிட்ட தென் மாவட்டங்களுக்கு வரக்கூடிய தக்காளி வரத்து குறைந்துள்ளதால் விலை அதிகரித்திருப்பதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். வருது கொஞ்சம் கம்மியா இருக்கு. அது போல விளைச்சல் கிடையாது. விளைச்சல் இருந்தாலும் இந்த வெயிலுக்கு அவ்வளவு அழுவி அழுவி தக்காளி ரொம்ப போயிருது. அதனால பழையங்கோட்டையில் இன்னைக்கு மார்க்கெட்டில் தக்காளி 100 ரூபா 110 ரூபா, வெங்காயம் இன்னைக்கு 80 ரூபா, இன்னைக்கு 90 ரூபா. வெங்காயமும் அதே போல தான் வர்றது கம்மி. வெயிலுங்கிற காரணத்தினால விளைச்சலும் கம்மியா இருக்கு. இஞ்சி பார்த்தீங்கன்னா 280 ரூபா இஞ்சி, காய்க்கிலோ 20 ரூபா 30 ரூபான்னு வித்த இஞ்சி இன்றைக்கி காய்க்கிலோ 70 ரூபா 60 ரூபான்னு விற்க வேண்டியிருக்கு. அதுவும் பொதுமக்களுக்கு ரொம்ப பாதிப்பாக இருக்குது. மிளகா சாதாரணமாக 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு பொதுமக்கள் குடும்பத்து பெண்கள் வாங்கக்கூடிய மிளகா இன்றைக்கி 140 ரூபா காய்க்கிலோ. மிளகா 40 ரூபா 50 ரூபாய்க்கு விற்க வேண்டிய நிலைமை இருக்குது. விலைவாசி ஏறுமா குறையுமாங்கிறது தெரியாமல் இருக்கும். சேலத்திலும் 70 ரூபாய்க்கு விற்கப்பட்ட ஒரு கிலோ தக்காளி ஒரே நாளில் 30 ரூபாய் வரை உயர்ந்து 100 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 25 கிலோ எடை கொண்ட ஒரு கிலோ பெட்டி தக்காளி 700 ரூபாய் அதிகரித்து 2200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வரவு கம்மி, விளைச்சல் கம்மி, அதாவது வரவு கம்மியாச்சு சார். சார் பாலக்கோடு, ஆந்திரா, காய்கோட்டை அப்படி வருங்க சார். இப்போ வந்து வரவு கம்மியாதனால லோக்கல் எதுவும் இல்லைங்க சார். நம்ம லோக்கல் விவசாயம் எதுவும் இல்லை. அந்த விலைவாசி அதிகமாக இருக்குது சார். தமிழ்நாடு மட்டுமின்றி கர்நாடகா உட்பட பல மாநிலங்களில் தக்காளி விலை உயர்ந்துள்ளது. கோலார் மொத்த வியாபார சந்தையில் 10 ரூபாய்க்கு குறைவாக விற்பனை செய்யப்பட்ட தக்காளியின் விலை ஒரே வாரத்தில் 80 ரூபாய் உயர்ந்துள்ளது. 15 கிலோ தக்காளி 1100 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மகாராஷ்டிராவில் நிலவும் கடுமையான தக்காளி தட்டுப்பாடு காரணமாக மேற்கு வங்கம், ஒடிசா என வெளி மாநிலங்கள் மட்டுமின்றி வங்கதேசம் வரை சென்று வியாபாரிகள் தக்காளி வாங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். டெல்லியின் ஆசத்பூரில் 2 நாட்களில் தக்காளி விலை 2 மடங்காக உயர்ந்துள்ளது. உத்தரப்பிரதேசம் மற்றும் ஹரியானாவிலிருந்து போதிய தக்காளி கிடைக்காததே இதற்கு காரணமாக கூறப்படுகிறது. தக்காளி சாகுபடி குறைந்ததே வரத்துக்குரிய காரணம் என விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். கடந்த மாதம் தக்காளியின் விலை 3 ரூபாய் முதல் 5 ரூபாய் வரை கடுமையாக சரிவடைந்தது. பல விவசாயிகள் தக்காளி செடிகளை டிராக்டர்கள் மூலம் அளிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டனர். இதனால் இந்த மாதம் தக்காளி சாகுபடியில் விவசாயிகள் ஆர்வம் காட்டவில்லை என்று கூறப்படுகிறது. கடுமையான வெயிலால் பயிர்கள் சேதமடைந்ததாலும் 30% குறைவாகவே சாகுபடியானதாக விவசாயிகள் குறிப்பிட்டுள்ளனர். ரேட்டு ஏறுற காரணம் வந்து கர்நாடகா, ஆந்திராவில் லைட்டாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. அதனால் இப்போ ரெண்டாவது விலை கம்மியாக விற்றனால யாரும் விவசாயிங்க அதிகமாக தக்காளி போடலை. அதனால் ரேட்டு இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ரெண்டாவது இந்தியா முழுக்க வேக்கன்ஸ் இருக்குது. மகாராஷ்டிரா, டெல்லி, சத்தீஸ்கர், கொல்கத்தா இங்கே கிலோ 100 ரூபாய்க்கு மேலே போயிட்டுருக்கு. ஒரு வாரமாகவே சென்னையில் தான் விலை கம்மியாக போயிட்டுருக்கு. இப்போ இங்கேயும் அந்த எப்போ அதோடைய தாக்கம் இங்கேயும் இருக்குது. இது வந்து இந்த ரேட்டு வந்து பக்கிருத்தேறது நீடிக்கும் இந்த ரேட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் அதிகமாக குறையிறதுக்கு வாய்ப்பில்லை. தக்காளி இன்னும் 2 மாதத்துக்கு இந்த ரேட்டு தான் போயிட்டுருக்கோம். வெங்காயம், உருளைக்கிழங்கு தவிர மற்ற காய்கறிகளின் விலையும் உயர்ந்துள்ளது. ஒரு கிலோ பீன்ஸ் விலை 120 ரூபாய் முதல் 140 ரூபாய் வரையிலும், கேரட்டின் விலை 100 ரூபாயும், குடமிளகாய் விலை கிலோ 80 ரூபாயும் தாண்டியுள்ளது.